எல்லா வெடியும் சேர்த்து ஒரு மரண பாம் C4 ரெடி பண்ண போறேன். உடம்பு எப்படி இருக்கு? ரோலெக்ஸ் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ். நீங்க வந்து பாம் கிரியேட் பண்ண போறீங்க. வாய் மட்டும் இல்லடா, நாய் தூக்கிட்டு போடுவோம் நல்லா. ஓகே, மூணு தான் போட்டிருப்பாங்க, ஏன்னா நாலு எல்லாம் போட்டா மெட்ரா சிட்டியே க்ளோஸ். ஹலோ மக்களே, இப்போ வந்து பயங்கரமா சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு ஷூட்டும் முடிச்சுட்டு இப்போ வந்து கிராக்கர் வெடிக்க போறோம். சாரி கைஸ், நான் இன்ட்ரோ நானே சொல்றேன். நான் பாத்தீங்கன்னா வந்து சில பல ஐடியாஸ்ல வச்சிருக்கேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் டிஎன்டி இன் சிவகாசி. என்ன பண்ண போறேன்னா, இருக்கிற ஆட்டம் பாம், லக்ஷ்மி வெடி, பிஜிலி வெடி, அப்புறம் எல்லா வெடியும் சேர்த்து ஒரு மரண பாம் C4 ரெடி பண்ண போறேன். பச்சை புர்க்கி ஐட்டம். எஸ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் வேற வெச்சிரு சுத்தம் புர்க்கி பைய. நீ கூட தான் சிம் போடுற. இவன் வந்து ரோலெக்ஸ் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ். நீங்க வந்து பாம் கிரியேட் பண்ண போற. நீங்க வந்து வேற லெவல்ல ரோலெக்ஸ் மாதிரி ஒரு சூப்பரான வெடி தயாரிக்க போறோம். அது என்ன வெடி, எப்படி வெடிக்க போறோம் தெரிஞ்சுக்க மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ கைஸ், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சின்ன குருவி வெடி தான் அடிக்க போறோம். சாதா ஆள் வந்து ஒரு வெடி தான் அடிப்பாங்க. நான் வந்து டிஎன்டி பண்ண போறேன்னு இந்த ஒரு குறிக்கோளோட தான் இருக்கேன். சோ அதனால ஒரு அண்ணன் பாத்தீங்கன்னா நமக்கு நாலு போடுறாரு. ஓ மை காட், ரப்பு வேணா? அம்மா ஏய், இதெல்லாம் ஓவரா இல்லையா? பாத்தீங்களா, நாலு குருவி வெடி யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. அதா வர்க்கீஸ், நீ பாரு, டு நாட் ட்ரை திஸ் அட். அம்மா டேய் டேய், வீட்ல ட்ரை பண்ணி தொலைச்சிராதீங்கடா. அம்மா நீ நாலாவது வெடிங்கடா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து நாலு குருவி பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்லை. இது வந்து நாலு 24 கேரட் கோல்டு லக்ஷ்மி வெடி. பச்சிக்கிச்சுடா சடனா. ஐயோயோ, வச்சோடே சுருன்னு போயிடுச்சுடா. அதான் வர்க்கி, இப்படி வெடிக்கணும்டா. அதை விட்டுட்டு ஒன்னொன்னு வெடிச்சு நானும் வெடி பண்ண. அங்கே பாரு, அடுத்த நாள் ஒரு டீசெண்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு பாம் வச்சு ஒரு இவ்வளோ பெரிய டைல்ஸ் உடைச்சோம். இப்போ நம்ம வந்து நாலு வைக்க போகிறோம். நாலு சேர்த்து கிரவுண்டில் வைக்க போகிறோம். இந்த கிரவுண்டே தாங்கமான்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறேன், டு நாட் ட்ரை திஸ் அட் ஹோம். நீங்கள் பாருங்கள், ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நாலு பேர் சூப்பர்விஷனில் இருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பெப்பா அண்ணா சொன்னார், பாம் வச்சேன்னா அவரே குண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்கள் மேலே போடுவார். தலைவர் தெலுங்கு நாய கயிறுலாம் கட்டுறீங்களா? ஸோ கைஸ், நம்ம கடைசியாக வெடிக்க போகிற வெடி தான் வந்து இந்த டைனாசர் பாம். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா க்ரீன், அதோட இது பவர்ஃபுல். இது பார்த்தீங்கன்னா வெறும் மூணு தான் போட்டிருப்பாங்க, ஏன்னா நாலெல்லாம் போட்டால் முடிஞ்சுது, ஊரே முடிஞ்சுது. லைட்டு வேற குறைஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ தெரியுதோ இல் ஷோ கேஸ் த ஃபுட்டேஜ். ஆக்சுவலாக இட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றே ஒன்று தான் வெடிச்சா சரிங்களா. அந்த ஒன்றுனால இங்கே டைல்ஸ் பாருங்கள், சல்லி சல்லியாக நொறுங்கிடுச்சு டைல்ஸு. இப்போ நான் வந்து இதில் நாலு வைக்க போகிறேன். அங்கே தான் நிற்கிறான் வர்க்கீஸு. அடிச்சு அடிக்கி ஊரே அதிர்ச்சு. அதாலே வர்க்கீஸு. டைல்ஸ் கடா டேய் மச்சா, டைல்ஸ் காரண்டா ஊரே எழுப்பி விட்டேன் பாத்தியா. அதான் மாஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சவுண்டு வர வெடி எல்லாமே வெடிச்சிட்டோம். நான் பாத்தீங்கன்னா எல்லாமே நாலு நாளாக தான் வச்சு வெடிச்சிருப்பேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் குருவி வெடி, அப்புறம் லக்ஷ்மி வெடி, பெரிய அந்த இந்த வெடி, ஆர்டிஎக்ஸ் பாம்லாம் வந்து நம்ம மூணு வந்து வச்சிருப்போம். வேற லெவலில் சத்தமாக டைல்ஸே நொறுக்கி விட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து நைட்டில் வெடிக்க வேண்டிய வெடியெல்லாம் வெடிக்க போகிறோம். ஸோ போயிட்டு அந்த மாதிரி வெடிகள்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வெடிகள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே வீடியோ கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ண கலர் என்னென்னா கீழே வந்து ரெட் கலரில் வரும். எப்பா ஃபட்டி லோகக்கு ஏற்ற மாதிரி ரெட் எடுத்துட்டேன். மேலே க்ரீன் கலரில் வெடிக்கும். ஸோ போமா, இட் ஹாஸ் பிகன். எப்படி சிவப்பு கலரில் எப்படி வேற மாதிரி இருக்கா? ரெட் கலர் இஸ் த பெஸ்ட், ரெட் இஸ் த நியூ பிளாக். என்னடா இப்போ கொஞ்ச நேரத்தில் வெடிக்கும் கைஸ், நான் பின்னாடி போயிடுறேன். ஆனால் ரொம்ப நேரம் வருதுப்பா. எஸ், டைம் ஹஸ் கம், டக்குன்னு வெடிக்க போகுது. போ வா, சம்மாட்டி வந்து இங்கே பத்த வச்சா போதும். பத்த வச்சா 100 வாலாக்கு வர சத்தம் வந்து இதுலேயும் வரும். வச்சிங்கன்னா மேலே வந்து இது வரும், இந்த புஷ்பான மாதிரி.
மண்பானை ஃப்ளவர் பாட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மண்பானை ஃபவுண்டன்லாம் சொன்னோம், லாங் டியூரேஷனுக்கு நல்லா பக்காவாக ஹைட்டாக வந்து நான் சொல்லுவோம். அதை முடிச்சு நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம 500 ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தடவை வந்து நம்ம சிங்கிள் ஷாட் அப்புறம் அந்த மல்டி ஷாட்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சிங்கிள் ஷாட்ஸ் அதுக்கடுத்து வந்து ஒரு 32 ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணிடணும். அந்த ஷாட்ஸில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா அந்த டயாமீட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னும் ஹைட்டாக போயிட்டு நல்லா பயங்கரமாக வியூ கிடைக்கும். ஸோ ஓவராலாக நாங்கள் அன்றைக்கி நைட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் சொல்லுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ஆர்டர் பண்ணோம் அதுக்கடுத்து வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். ஸோ தீபாவளி கொஞ்சம் லேட்டாக தான் வருதா, நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செலவும் கம்மியாகும், அதே மாதிரி கடைசி நேரத்தில் வெடி இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை வரக்கூடாது பார்த்துக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எடிட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த எடிட் எப்படி வந்து நல்லா வந்தது அதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு கண்டினியூ பண்ணாமல் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ உங்களை நான் நாளைக்கு இன்னொரு புது வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பெப்பா ஃபுடி. சியர்ஸ்.